இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சிறுதானிய மாவு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். சிறுதானிய மாவு கடையில் கிடைக்குது. அந்த மாவில் எல்லா சிறுதானியமும் கலந்து இருக்கும். அந்த மாவில் 2 கப்பு நம்ம அளந்து போட்டுக்கலாம். மல்டி மில்லட் ஃப்ளோர்னு கடையில் கிடைக்குது. உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் 1 கரண்டி ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் அடுப்பை நிறுத்திடலாம், ஆறட்டும். இப்போ நம்ம மாவில் மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம தோசைக்கல்லில் மாவு ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை இது போல் சுற்றி ஊற்றிக்கலாம். நடுவில் ஊற்றிட்டு தேய்ச்சோம்னா சரியாக தேய்க்க வராது. சுற்றி இது போல் ஊற்றிட்டு எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பொறுமையாக தான் எடுக்கணும். ரொம்ப நேரம் விட்டோம்னாலும் அடியில் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக திருப்பி போட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நம்ம சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் இந்த தோசை.
சுவையான சத்தான சிறுதானிய தோசை தயாராயிடுச்சு. நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.